விஷன் கேர் நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளேரேஷன் சபையை சார்ந்த அருட்தந்தை எவரஸ்ட் டயஸ் அடிகளார். அன்பார்ந்த சகோதரங்களே, சகோதரிகளே, இன்று தவக்காலம் முதல் வாரம் சனிக்கிழமை. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இதுவே தகுந்த காலம். இன்று மீட்பு நாளாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரங்களே, சகோதரிகளே, அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு அடுத்து இருப்பவரிடம் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும், பகைவர்களிடம் வெறுப்பு கொள்வாயாக என உங்களுக்கு சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் பகைவரிடமும் நீங்கள் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவதற்காக நீங்கள் எப்போதும் மன்றாடுங்கள். இப்படி செய்தால்தான் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், உங்கள் வானக தந்தையின் பிள்ளைகள் என அழைக்கப்படுவீர்கள். ஏனென்று சொன்னால், கடவுள் நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மீதும் தம் கதிரவனை எப்போதும் அவர் உதித்தெழ செய்கின்றார். நேர்மை உள்ளவர்களாக இருந்தாலும் மேலும் அவர்கள் நேர்மையை அடையும்படி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நமக்கு அன்பு செய்வர்களிடம் மட்டுமே நாம் அன்பு செய்தால் அது கிறிஸ்தவத்துக்கு உரித்தான ஒரு ஆன்மீகமாக இருக்க முடியாது என்பதனை ஆண்டவர் சொல்லி நிற்கின்றார். கிறிஸ்தவத்திலே மிகவும் பெரியதும் ஆழமானதுமான படிப்பினைகளில் ஒன்றுதான், உன் பகைவரை நீ அன்பு செய்வாயாக, உன்னை துன்புறுத்துவோருக்காக நீ மன்றாடுவாயாக என்கின்றார். இது மிகவும் சவாலுக்குரிய ஓர் பண்பாகும். இந்த பண்பை பெற்றால்தான் நாம் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீர் நிறைந்த நன்னாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன். தவக்கால சிந்தனை கேட்டீர்கள்.